சகோதரர் ஜீவா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம் என்னென்னா, யாருக்குமே அவர் காம்படிஷன் கிடையாது, ஆனால் எக்ஸலண்ட் ஆக்டர். என் முதல்ல தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கும்போது அவரை அழைத்து முதல்ல அவர் முதல் படத்திலேயே ஜனாதிபதி பரிசு வாங்கினவர், ரொம்ப பேருக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. உடனே அழைத்து பெரிய பாராட்டு விழா வைத்தேன். அது ஏன்னா அற்புதமான நடிகர் முதல் படத்தில் இருந்தேன். நான் ஜீவாவை பற்றி தைரியமாக பேசுகிறேன், வேறு யாரையாவது பற்றி பேசுனா பயமாக இருக்குது, ஏன்னா யார் யாருக்கு என்னென்ன உறவுன்னு எனக்கு தெரியல. அதனால் சொல்கிறேன் நான். ஆனால் சகோதரர் ஜீவா அவர்களாகட்டும், மேலும் இந்த படத்தில் மனிதர்களை வைத்து எடுப்பதே ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம். ஏன்னா இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் போனால் தெரியுதே, இந்த ஹீரோ வரலைங்க, 6 மாதம் ஆகிட்டார் அதிகமாக, எனக்கு பணம் கொடுக்கணும், நான் இல்லை நான் போட மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன், டேட் தர மாட்டார், இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் இந்த டைரக்டருக்கு இருக்கிற, ப்ரொடியூசருக்கும் இருக்கிற ஒரு தைரியம், குரங்கை வச்சு எடுத்திருக்காங்க, அந்த கொரில்லா வச்சு எடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நான் பார்த்தேன், நான் நடித்த சீன் வரைக்கும் பார்த்தேன், எனக்கு ஒரு நல்ல வேஷம் இதில் மிக அருமையாக அந்த டைரக்டர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே படம் எடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரபிள் இல்லாமல் எடுத்து கொடுத்தாரு. கேமராமேன் சாரை நான் ரொம்ப பாராட்டினோம், ஏன்னா நான் சொன்னேன், ஐயோ வெயிலெல்லாம் ரொம்ப நிற்க முடியாது போயான்னு சொன்னேன். இல்லை நான் அப்படின் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு 10 நிமிஷம் எடுத்துங்கன்னு மேலே ஒரு பெரிய போர்வையெல்லாம் கட்டி எங்களுக்கு ரொம்ப தெம்பாக்கி விட்டுட்டாரு. ஆனால் சகோதரர் ஜீவா கிட்ட எனக்கு என்ன பிடிச்ச விஷயம்னா, ஏன்னா அவரோட நான் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணிக்குவார், பேசுகிற லாங்குவேஜ்லேருந்து. அப்போ தான் நான் நினச்சேன், ஒரு குதிரைக்காரன் போய் ஒரு பெரிய இந்த மேடையில் பிரசங்கம் பண்ணுறவரை போய் கூப்பிட்டு வரான்னு கிராமத்துலேருந்து அனுப்பிச்சாங்க. அவன் குதிரை வண்டி எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வந்தான். அப்போ அவன் சொன்னான், யோ எவ்வளோ பெரிய வருவாங்க இந்த பாட்டு கச்சேரி கேட்குறதுக்கு, எப்படி ஒரு 5000 பேர் வருவாங்க. சரின்னு வந்தால் மழை பிடிச்சிக்கிச்சு, அதனால் எல்லோரும் போயிட்டாங்க, காலியாக இருந்தது. ஏன்னா அவங்க ஊரில் 5000 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் மழை பெஞ்சு யாருமே இல்லை, அதனால் நான் புறப்படுறேங்க, நீ என்னடா நினைக்கிறேன்னு கேட்டான். நான் குதிரை வண்டிக்காரங்க, எனக்கு அவ்வளோ தெரியாது, என்கிட்ட 20 குதிரை இருக்குது, 20 குதிரையும் புல்லு கட்டி எடுத்துகிட்டு போவேன், உள்ளே 19 குதிரையும் வெளியே போயிருந்தால் கூட இந்த 1 குதிரை இருக்குல்ல அதுக்காக 1 கட்டாயாவது போடுவேன். அப்போ புரிஞ்சுது இவனுக்கு, ஓஹோ நம்மளை பேச சொல்கிறான், நம்மளை தான் சொல்கிறான் போல இருக்குன்னு மேடையில் ஏறி பேசினான். பேசினேன் பாவதம் பேசணும், 3 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தான். பேசி முடித்த உடனே எப்படி அந்த பேச்சுன்னு கேட்டான். குதிரை வண்டிக்காரன் சொன்னான், எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க, என்கிட்ட 20 குதிரை இருக்குது, அதில் 19 குதிரை வெளியே போனாலும் 20 கட்டையும் எடுத்து ஒரே குதிரைக்கு போட மாட்டேன், புரியுதா, ஒரே குதிரைக்கு போட மாட்டேன்னு சொன்னான். அப்போ தான் புரிஞ்சுது அவனுக்கு, ஓ நம்மளை தான் சொல்கிறான்னு. இப்போ ஜீவா இப்படிப்பட்டவர், எந்த ப்ரொடியூசருக்கும் எந்த டைரக்டருக்கும் எவ்வளோ கட்டு புல்லு போட்டால் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்ச ஒரே நடிகர் ஜீவா தான். ஏன்னா என்னுடைய தங்கச்சி பையன் எடுத்தான் சங்கிலி பொங்கலி கதவை துற, அந்த படத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரிஞ்சார், இதில் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரிகிறார். ஆனால் டைரக்டர் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். ஒரு வசனம் எனக்கு பிடிக்காமல் சொல்லியிருக்கிறேன் அந்த படத்தில், ஏன்னா நான் யாரையும் பார்த்து அவங்க மூஞ்ச பார்த்தோ இல்லை அதை பார்த்து இதை பார்த்து பேசுகிற ஆள் இல்லை, அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் பூசணிக்க மாதிரி இருக்கான் அது அதெல்லாம் அதெல்லாம் நல்லா இல்லை, அதெல்லாம் சொல்ல வேண்டியவங்க சொல்லணும், நமக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த படத்தில் எல்லாருக்குமே இந்த கொரில்லா மாஸ்கை எடுத்துருவாங்க, எடுத்து தப்பிச்சிருவாங்க, ஒருத்த மட்டும் மாட்டிக்குவான் என்கிட்ட, யோகி பாபு, அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பேன் நான், ஏண்டா எல்லோரும் மாஸ்க் எடுத்துட்டாங்க நீ ஏன்டா எடுக்கல, இன்னும் எடுற மாஸ்க்னு சொல்லுவேன், அதை நான் பேசவே மாட்டேன்னு சொன்னேன் அந்த டைலாகை. ஆனால் யோகி பாபு அவ்வளோ பெருந்தன்மையோடு, இல்லை ரவி நான் நீங்கள் அப்படி சொன்னால் நல்லா இருக்கும் நான், தன்னுடைய நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்கின ஒரு நடிகன் யோகி பாபு ஒண்டி தான். அவரோட இந்த மகாபிரபுன்னு இது தர்மபிரபுன்னு ஒரு படத்தில் நடிக்கிறேன், நான் ஏமா அவர் எனக்கு பையன்,
ஒரு புதுசாக ஒரு கற்பனையில் எடுத்ததுக்கப்புறம் அதுலேயே அவர் நான் வந்து மகனே எப்படி இருக்கிறாய்னு கேட்டால் அவர் நல்லா தான் வரேன் நல்லா தான் கீறேன் அப்படின்னு பேசுகிறாரு. அவர் அவர் ட்ரெண்டு அதுதான். ஆனால் அவரோட 100 படத்துலேயும் நடித்தேன், ரொம்ப பிரமாதமாக செஞ்சப்பில். ஆக ஜனங்க வந்து தெரியாமல் ரசிக்கலை. இன்றைக்கான சீசன் வந்து யோகி பாபு தான் ரொம்ப பிரமாதமாக அவரையும் யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டரு. அதுக்கு மிகவும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்து இன்றைக்கி எல்லாருக்குமே சந்தோஷமான நாள் இது. ஏன்னா தேர்தலெலாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு மக்கள் மாதிரி இருக்கீங்க நீங்கள். இதுதான் முதல் தேர்தல் என் வயசுக்கு சொல்கிறேன். எல்லா கட்சிக்காரனும் வெடி வைக்கிறாங்க, புரியுதா? நான் யாரையும் தப்பாக சொல்லலை, எல்லா கட்சிக்காரங்களும் கொண்டாடுறாங்க. எங்களுக்கு வெற்றிங்க டப்பு 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 டப்புன்னு வைக்கிறான். இன்னொரு கட்சிக்காரங்க அவனும் வைக்கிறான் வெடியை, இன்னொருத்தன் அவனும் வைக்கிறான் வெடியை. அது ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு அரசியல் தெரியாது எனக்கு. ஏன்னா நான் இதான் முதல் தேர்தல், ஒரு பொது ஜனமாக இருந்து பார்த்த தேர்தல் இதுதான். எங்கேயும் போல வரல, அது புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க ஒருத்தங்க, அதனால் நான் எங்கேயும் போகல, வெளியேருந்து பார்த்தேன், நல்லா வேடிக்கை பார்த்தேன். அது பார்க்கும்போது எங்கள் அப்பா நல்லவன் வாழ்வான்ல சொன்னதான் ஞாபகம் வந்தது. நல்லவன் வாழ்வான்ல எங்கள் அப்பா வந்து புரட்சித் தலைவர் எதிர்த்து எலெக்ஷனில் நிற்பார், அவரும் நிற்பார் இவரும் நிற்பார், ஆனால் அவர் ஜெயிச்சிடுவார், புரட்சித் தலைவர் ஜெயிச்சிடுவார். ஆனால் எங்கள் அப்பா தூக்கிக்கிட்டு ஜே ஜேன்னு கத்திக்கிட்டு போவான், புரட்சித் தலைவரையும் தூக்கிக்கிட்டு ஜே ஜேன்னு கத்திக்கிட்டு போவான். அப்போ எங்கள் அப்பா கேட்பார், ஏண்டா யார் ஜெயிச்சா யார் தோத்தா, யாரா தோத்தா யார் ஜெயிச்சா, நீங்கள் தாங்க தோத்தீங்கன்னு. அடப்பாவிகளா, தோத்தவனுக்கும் ஜெய போடுறீங்க ஜெயிச்சவனுக்கும் ஜெய போடுறீங்க, என்ன நாடுடா இதுன்னு அப்போ சொன்னார். இன்னைக்கு நடக்குது இந்த ஊரில். அதனால் அந்த சந்தோஷத்தோடு சந்தோஷமாக நம்ம 21 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தயவுசெய்து தியேட்டருக்காரங்க எல்லோரும் ஒத்துழைத்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் ஒத்துழைத்து, இந்த படத்தை பொதுமக்கள் ஒத்துழைத்து இதை வெற்றி படமாக ஆக்கணும். ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் வந்து பார்க்கக்கூடிய படம். இப்போ கூட உள்ளே வரும்போது சொன்னார் டைரக்டர் தான் சொன்னார் நினைக்கிறேன், சென்சாரில் பார்த்துட்டு சொன்னாங்கண்ணே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு. சென்சார் சொன்னாங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு எது நல்ல படம், எல்லாத்தையும் நல்லதாக பார்த்துட்டு வெட்டினா தானே நல்ல படம் அவங்களுக்கு. இதில் எதுவுமே வெட்டாமல் அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால் மக்கள் பார்த்து தியேட்டருக்கு வந்து பாருங்கள் படம் என்று சொல்லி. ஏன்னா எனக்கும் ஊருக்கு போகிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக முடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. மேலும் இதை வந்து 7 சொன்னார் டைரக்டர். உட்காந்து உட்காந்து சூடாகி முட்டையை வச்சுருந்தா குஞ்சு பொறிச்சிருக்கோம் எனக்கு, அவ்வளோ நேரம் உட்கார வச்சிட்டாங்க. அது பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம கம்பெனி தானே, அது எப்பயுமே அது சினிமாவில் இருக்கிறதுனால பழகி போயிடுது. சார் ஒரு 5 வெயிட் பண்ணுங்க சார் கூப்பிடுறேன்னு சாயந்தரம் தான் கூப்பிடுவாங்க. அது நம்ம நேரத்துக்கு கழுது அப்போ போகும்போது தான் கரண்ட் கட்டு வரும், நமக்கு நேரம் சரியில்லைன்னா. அதனால தான் கரண்ட் இருக்கும் போதே முதல்ல பேசிடுறேன்ப்பா ஊருக்கு போகணும்னு சொன்னேன். என்னுடைய பத்திரிகைக்காரங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் இன்டர்நெட்டு குரூப்புக்கு அவங்களுக்கு என்னுடைய வழக்கத்தை. ஏன்னா இப்போ நம்ம தம்பி கூப்பிட்றது கூட எம்ஆர்ஆத பையனோ இல்லை டத்தோ ராதாரவி அதெல்லாம் கூப்பிடல, யூடியூப்பில் புகழ்பெற்ற ராதாரவின்னு சொல்லிவிட்டான். ஆக என் படத்தெல்லாம் விட்டுட்டான், அத்தனை படத்தையும் இந்த யூடியூப்பை பிடிச்சிக்கிட்டான். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மகிழ்வித்து கொண்டு இருக்க வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை டெஃபினட்டாக இப்போ தமிழ்நாட்டு மக்கள், நான் முதல்ல நினச்சேன் ஏதோ பணம் வாங்கி ஓட்டு போட்டாங்களா, இது வாங்கி ஓட்டு போட்டாங்களா, அதை வாங்கி, இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாத லெவலில் ஒரு எலெக்ஷன் நடத்திட்டாங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க சகோதரர் ஜீவாலேருந்து எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த கை தட்டுறாங்கன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க, கை தட்டுறாங்கன்னு நினச்சி ஏமாந்துடுவாங்க, ரிசக்கூட்டம் சேரும், ஏமாறாதீங்க. நீங்கள் நல்லா நடிங்க, நீங்கள் படுத்த கதை கேட்டுக்கிட்டு. ஏன்னா பெரிய ஒரு இந்த கலை அத்தாரிட்டி அவங்க அப்பா சௌத்ரி சார், அதனால் அவருடைய பையன் நீ கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நல்லா தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இன்னொரு படம் பண்ணுறேன் ஜீவாவோட, நானும் அருள்நிதியும் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் நல்ல ஒரு அற்புதமான படம்.
அதனால் நீ தெரிஞ்சு வச்சுக்க, கை தட்டி ரசித்தான்னு வச்சுக்க, கூட்டம் சேர்ந்து வச்சுக்க, டெபாசிட் போய்டுன்னு அர்த்தம். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஏதாவது ஏகத்தாளமாக பேசிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நான் தான் கட்சி ஆரம்பிக்காமல் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இது ஆரம்பிச்சுட்டு பெரிய தொல்லை, இது அதுக்கு ஒரு சின்னத்தை கொடுப்போம், அதை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டே சுற்றணும் நம்ம, எதுக்கு இது? அதனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம பொழப்பை பார்ப்போம். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், அதுதான் இந்த எலெக்ஷன் பாடம் என்று சொல்லி இருக்கும் இளைஞர்களுக்கு எப்பவுமே நான் சொல்கிற பாடம், தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாதீங்க, கடைசி வரைக்கும் வச்சு பாருங்கள், அப்போ தான் அது ஒரு பெரிய வாழ்த்து. ஏன்னா தாய் தகப்பனை யார் கும்பிடுகிறார்களோ, யார் கடைசி வரை காப்பாற்றுகிறார்களோ, அவங்க தான் நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு புரட்சி தலைவர்லேருந்து கலைஞர்லேருந்து அம்மா ஜெயலலிதம்மா வரைக்கும் எல்லாரையும் சொல்கிறேன், என்னுடைய தந்தையார் உள்பட சொல்கிறேன், தாய் தந்தையரை அனாதை ஆக்கி விடாதீர்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.